மதுரை பெத்தானியாபுரத்தில் ஏழை முதியோர்களுக்கு தினசரி அன்னதானம் வழங்கி வரும் ஜெகன் சாரிட்டபிள் ட்ரஸ்டின் முதலாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மதுரை அண்ணா மெயின் வீதியில் அமைந்துள்ள ராயல் பள்ளியில் மாபெரும் சிலம்பாட்ட போட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை மேனேஜிங் ட்ரஸ்டி சோலே எஸ் பரமன் சிறப்பாக செய்திருந்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சிலம்பாட்ட கழக தலைவரும் பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவருமான வலசை முத்துராமன்ஜி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்விற்கு டாக்டர் முரளி பாஸ்கர் தலைமை வகித்தார். அறக்கட்டளை பொருளாளர் திரு ஞானசம்பந்தம் முன்னிலை வகித்தார். சிலம்பாட்ட கழக மாவட்ட தலைவர் கணேசன் மற்றும் வடிவேல் ஆகியோர் வரவேற்று பேசினர். இப்போட்டியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்ட ஜூனியர் சப் ஜூனியர் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட செயலாளர் கலைமாமணி எஸ் எம் மணி நன்றி கூறினார். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அங்கிருந்து சுத்தம் அப்படியே இருங்க சார், வெயிட்டுங்க சார், அப்படியே இருங்க சார். சூப்பர் சூப்பர். இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய கையில உள்ள சதை பகுதியில் தான் அன்னைக்கு விவசாயம் தலை சிறந்து விலகிய ட்ரஸ்ட் ஆனது வந்து முதலாம் ஆண்டு நல்லா பரிசு வாங்கணும். ஓகேவா? சிலம்பம் என்பது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு கலை, இந்த மண்ணுடைய கலை. அதாவது வந்து இந்த மண்ணுடைய கலை, அதாவது வந்து தமிழருடைய தலையெழுத்து என்னவோ வெளிநாட்டில் உள்ள எத்தனையோ வந்து விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தமிழருடைய கலையான இந்த பாரம்பரிய கலை இந்த சிலம்பமானது வந்து பார்த்தீங்கன்னா பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. நான் வந்து கேட்டுக்கிறதா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணுடைய விளையாட்டு வந்து இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமான ஒரு எழுச்சியாக இருந்த கலை இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டு இருக்கிறது. இதில் சில பேர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையை அழிக்க வேண்டும், வந்து நம்ம மட்டும்தான் இருக்கணும், தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த கலையை வந்து அழிப்பதற்காக சில பேர் புறப்பட்டு உள்ளார்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பி கே முத்துராமலிங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்து இந்த கலையை ஆரம்பித்து வந்து வளர்த்து எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரே வருஷத்தில் ஆரம்பித்து அன்னைக்கு பொன்மலை சென்மல் எம்ஜிஆர் அவர்களால் வந்து இதை அங்கீகரிக்கப்பட்டு அது வந்து நல்ல முறையில் வந்து வளர்ந்து கொண்டு வந்துச்சு. ஆனால் சில சுயநலவாதிகளால் சில இந்த கலைகள் வந்து சில பேர் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இந்த கலையை வந்து நாளுக்கு நாள் அந்த இந்த கலையை வந்து நலிவடைந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து அரசாங்கமானது பார்த்து அவர்கள்லாம் கலை எடுக்க வேண்டும். இந்த கலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் உழைத்தவர்கள் இருக்கார்கள். அப்படி வந்து இந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பி கே முத்துராமலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
நம்ம தமிழ்நாடுடைய கலை இது வளரணும், அதே மாதிரி இந்த கலை வந்து உலகளவில் கொண்டு போகணும்னு சொல்லி உருவாக்கக்கூடியது. இன்றைக்கி உருவாக்கி வச்சு கொண்டு அவர் நல்ல ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோடு உருவாக்கிய கலை இன்றைக்கி வந்து சில பேர்கள் கையில் சிக்கி சின்னாபனை பெற்று கொண்டு இருக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கமர்ஷியலாக கொண்டு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகள், அதாவது வந்து ஏழை குழந்தைகள் பயன்பெற வேண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மாநில அரசானது அப்படியே நான் சொன்னது மாதிரி வந்து சீருடை பணியாளர் 10% இந்த கலைக்கு வந்து கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு. மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து பள்ளி குழந்தைகள் அட்மிஷன் வந்து பள்ளி அட்மிஷன் வந்து 3% ஒதுக்கியிருக்காங்க. அப்படி வந்து நல்லா போய்கொண்டிருந்த கலை என்ன வந்து கண்ணுபட்டுச்சோ, அதாவது வந்து ஒன்று சொல்லலாம், தமிழ்நாட்டில் இந்த ஒத்துமை இல்லாத தான் இந்த இந்த கலையான வந்து ஒத்துமை இல்லாமல் நீ பெருசா நான் பெருசான்னு இன்றைக்கி வந்து இந்த கலை வந்து நலிந்து கொண்டு போயிருக்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அரசாங்கத்திலேருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பதில் கூடிய விரைவில் எங்கள் கைக்கு கிடைக்கும். ஆக அந்த கலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகளவில் அந்த கலையை வந்து வளர்த்தெடுப்போம் என்று நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி என் தாய் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆசியோடும் அனுக்கிரகத்தோடும் அவர்கள் மண்ணில் இருந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். கூடிய விரைவில் இந்த சில சிலம்பத்துக்கு வந்து நல்ல காலம் பிறக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் இந்த சிலம்ப ஆசான்கள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் வந்து முழு முயற்சியோடு உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இதை சாதிக்க முடியும். ஒருவரால் வந்து ஒரு கை தட்டினா ஓசையிடாது, பல பேர் கைகள் தட்டினா தான் ஓசையிடும். அப்படி வந்து உங்களுடைய ஆசியோடும் உங்களுடைய ஆதரவோடும் கூடிய விரைவில் வந்து நம்ம அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நான் மாநில சிலம்பாட்ட கழக தலைவராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அகில இந்திய சிலம்ப கழக பொதுச் செயலாளராக இருந்தேன். அதே மாதிரி வந்து தேசிய கட்சியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மாநில விவசாயினி துணைத் தலைவராகவும் இருக்கேன்.